நான்காவது வகுப்பு படிக்கின்றேன். நான் தான் பிலோமினா. கிபி 2 நூற்றாண்டுல ஒரு சின்ன தீ வந்துச்சு. அதுல வந்து ராஜாவும் ராணியும் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாதான். அவங்க வந்து வேற்று தெய்வங்களை கும்பிட்டுட்டு வந்தாங்களாம். அவங்க இருக்கிற இடத்துல ஒரு மருத்துவர் இருந்தாங்களாம். அந்த மருத்துவர் வந்து கிறிஸ்துவர். கிறிஸ்துவர் வந்தவர் அந்த மருத்துவர் வந்து சொன்னாங்களாம், உங்களுக்கு வந்து குழந்தை வேணும்னா நீங்க வந்து இயேசப்பாவை கும்பிடணும், கிறிஸ்துவரை மாறணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால ராஜாவும் ராணியும் ஞானஸ்தானம் பெற்றாங்களாம். பெற்றுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை, அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சான். அந்த பெண் குழந்தைக்கு பேர் வந்து பிலோமினா. பிலோமினானா ஒளியின் மகள். அவங்க நல்லா பெரிய பிள்ளைங்கப்புறம் அறிவிலையும் புத்திலையும் பாசத்தாலும் வளர்ந்தாங்களாம். சின்ன பிள்ளையிலே அவங்கள வந்து இயேசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ரோமன் அரசர் வந்து நம்ம நாட்டு அரசருக்கு வந்து போர் நடத்தப்புறம் ஒரு பேப்பர்ல லெட்டர் வந்துச்சான். அதை பார்த்து பயந்த நம்ம அரசர் ரோமன் நாட்டுக்கு போய் அந்த அரசர் சொன்னாராம், நீங்க எங்க நாட்டுல போர் நடத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரோமன் அரசர் வந்து பிலோமினா பார்த்து அழகுல மயங்கி, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனா நம்ம பிலோமினாக்கு அதுல வந்து எதுவுமே விருப்பமே இல்லையா. நம்ம ராஜாக்கு நாட்டு காப்பாற்றதுக்கான வேற வழி இல்லைல்ல. அதனால சொன்னாங்களாம், ஓகே நான் உங்களை என் பொண்ணை நான் உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அவங்க அம்மா அப்பா கஷ்டாயப்படுத்தி அவங்கள ரோமன் அரசர்கிட்ட வந்து கூட்டிட்டு வந்து விட்டாங்களாம். அப்போ மதத்தரவ ரோமன் அரசர் வந்து கேட்கும்போது, இல்ல எனக்கு பிடிக்கல, அவங்கள நான் மனம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். ஏன்னா அங்க கிறிஸ்துவ பிள்ளைல அதனாலதான் அப்படி சொன்னாங்களாம். ஆனா கோபமடைஞ்ச அரசர் அவங்க வந்து ஜெயில போட்டாங்களாம். ஜெயில போட்டு அன்னைக்கு வந்து மாதா வந்து காய்ச்சி கொடுத்தாங்களாம். காய்ச்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் 3 நாள் தான் அவங்களே கஷ்டப்படணும், அந்த 3 நாளுக்கு வந்து விண்ணங்க தூதர்கள் வந்து உனக்கு வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பிலோமினா வந்து கொஞ்சம் நல்லா தெம்பா பயப்படாம இருந்தாங்களாம். அவங்க வந்து பயப்படாம இருந்தாங்கல்ல, அந்த அதுல வந்து ஃபர்ஸ்ட் கம்பால அடிச்சாங்களாம், நெக்ஸ்ட் நெருப்பாம்பு விட்டாங்களாம், நெக்ஸ்ட் நங்கூர்த்த கத்திரி விட்டாங்களாம். இந்த மூணுலயுமே வானக தூதர்கள் வந்து அவங்கள காப்பாத்தினாங்களாம். ஆனா அன்னைக்குதான் அனைத்து மாதா சொன்ன 2 அனைத்து மாதா சொன்ன 4 அன்னைக்குதான் இயேசுபசத்த வெள்ளிக்கிழமை இயேசுபசத்த 3 அந்த பிலோமினாவோட தலைய வெட்டி கொன்னாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிதான் நம்மளும் பொய் சொல்லாம இயேசுபா குடிச்ச பிள்ளையா, நம்ம நல்ல பிள்ளையா பிலோமினா மாதிரி நல்ல பக்தியா. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.